அனைவருக்கும் வணக்கம். விருட்சம் யோகால மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, ஹெட்டிங் தன்னை அறிதல். ஐயா கிருஷ்ணாத்மா அவர்களின் ஜேர்னி ஆஃப் சித்த யோகம், தன்னை அறிதல். அந்த கிளாஸை பற்றி தான் நான் சொல்லணும் அப்படின்ற பதிவு தான் இன்னைக்கு. அது என்ன மாதிரியான வகுப்பு அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளா சொல்றோம் இல்லையா, உணவுகள் வந்து எப்படி எடுக்கணும், நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம வந்து நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, வந்து பழங்கள் எடுத்துக்கணும், கீரைகள் எடுத்துக்கணும், சத்தான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈவன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பராக எப்படி கொண்டு போகணும். இப்போ நம்ம வந்து அக்குபஞ்சர் பண்ணுறோம், யோகா மலர் மருத்துவம் இது எல்லாமே கொடுக்கும் பொழுது உள்ள நம்ம உணவு ரீதியாக முறையான மாற்றங்களை எப்படி கொடுக்கணும், நம்ம அந்த உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கணும், முக்கியமாக அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த ஐயாவோட வகுப்புல நான் கத்துக்கிட்டது. இந்த வகுப்புல நானே நேரடியா வந்து ஜாயின் பண்ணேன் ஆன்லைன் கிளாஸ்ல. இந்த வகுப்பை பத்தி என்னதான் ஐயா கத்துக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாக்கலாம். நான் போனப்ப உண்மையிலேயே இப்படி ஒரு அற்புதமான முதல் விஷயம் ஒரு மனிதரை நான் சந்திச்சதே இல்லை. இப்படி ஒரு அற்புதமான மனிதரை நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. எந்த ஒரு சுயநலமும் இல்லாத அற்புதமான மனிதர் ஐயா கிருஷ்ணாத்மா அவர்கள். ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு வகுப்பா இல்லைங்க, ஒரு வாழ்வியலையே இவர் வந்து கத்துக் கொடுக்குறாரு நமக்கு. அதாவது வகுப்பு அப்படின்னா இது ஒரு 15 நாள் வகுப்பா இருக்கு. ஆனா வகுப்பு அப்படின்னா அந்த 15 நாளுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளே தான் வந்து அடுத்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் நிறைய டவுட்ஸ் வரும், குழப்பங்கள் வரும், நிறைய வகுப்புகள்ல அதோட நம்மளை வந்து விட்டுருவாங்க. திரும்ப கேட்டா சரியான பதில்கள் இருக்குமா அப்படின்னு தெரியல. இது அப்படி இல்லை, இந்த 15 நாள் வந்து ஐயா வந்து நம்மளை வாழவே வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, உணவை எப்படி சக்தியாக மருந்தாக மாற்றிக்கொள்வது, அதே போல நம்மளோட மூச்சு காத்தை எப்படி சக்தியாக மருந்தாக மாற்றிக்கொள்வது, தன்னை அறிதல் அதாவது நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்ப வந்து நம்ம வந்து ஓடுறோம், லைஃப்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், சம்பாதிக்கிறோம், ஒரு எனர்ஜி வீக்கோடையே தான் நம்ம வாழறோம். ஒரு ஒரு பிரிஸ்கா நம்மளால பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல செஞ்ச மாதிரி வேலைகள் செய்ய முடியறது இல்லை, கண்டினியூவா கொஞ்ச நேரம் நிக்க முடியல, சில பேரால தரையில உட்கார முடியல, எத்தனையோ விதவிதமான நோய்களுக்கு உள்ளாகிறோம். முதல்ல நோய் ஏன் வருதுன்னு தெரியல, எதுக்கு வருதுன்னு தெரியல, அதை வராம காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுவும் நமக்கு தெரியல. அப்போ உணவு எடுத்துக்கணும் சொல்றாங்க. நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் நிறைய எல்லா உணவும் சக்தியா தாங்க எடுத்துக்கிறேன், நல்லா தான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு வந்து ஏன் எதுவுமே சரியாகலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அப்ப பாத்தீங்கன்னா ஒரு உணவை எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி நம்ம சக்தியா மாத்திக்கணும், மூச்சுக்காற்று நம்ம சுவாசிக்கிற மூச்சுக்காற்று கூட நமக்கு வந்து மருந்தாக மாறுது. உணவே மருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அந்த உணவை உண்மையாவே எப்படி மருந்தா மாத்திக்கணும், அதெல்லாம் தாண்டி ஒரு லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும், எப்படி வாழணும், இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், அதாவது இந்த உணவுகளால் நம்மளோட மனம், அதாவது நம்ம மனம் குணம் இதெல்லாம் எப்படி மாறுது. ரொம்ப அதிகமான கோபங்கள் இல்லை வந்து துக்கங்கள் இல்லை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கவலை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இங்கே அடிக்கடி எல்லாருமே, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாருமே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கோம் இதுக்குள்ளேயே தான். ஸோ இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நம்ம யோகா பண்ணுறோம், நம்ம வந்து நிறைய எக்ஸசைஸ், ஜிம்முக்கு சில பேர் போகிறாங்க, ஹெல்த்தி டயட்ன்னு சொல்லி நியூட்ரிஷனை கான்டாக்ட் பண்ணி அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஃபிட்னஸ்க்குன்னு எடுக்கிறோம். ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்மளோட உடம்பு மனசு புத்தி எல்லாமே மாறிடுது. அதே போல கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு இப்போ மலர் மருந்து கவுன்சிலிங் வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோபம், ஸ்ட்ரெஸ், மன ரீதியான அந்த அழுத்தங்கள், எங்கே போய் காட்டுறதுன்னு தெரியல, எல்லாருமேலையும் இந்த டிப்ரெஷனை கோபத்தையும் காட்டிடுறது. அதை வந்து ஈஸியாக சொல்லிக்கிறாங்க, ஆனால் நம்ம அதுக்கு மாற்று வழி என்னன்றது யாருமே கண்டுபிடிக்கல. அந்த நேரத்துக்கு எதாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். சில பேர் வந்து இந்த அடிக்ஷன், தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்துடுது, இல்லை வந்து அதிகமான லேடிஸாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு காஃபி டீ குடிக்கிற பழக்கங்களுக்கு அது அதிகமே ஆகிறது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ், அப்போ காஃபி குடிச்சிக்கிறேன் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், நிறைய வேலை என்னால் முடியாது, ஒரு காஃபி குடிச்சாதான் வேலை செய்ய முடியும், இந்த மாதிரியான அடிக்ஷன்லேருந்துலாம் எப்படி மீண்டு வர்றது, இது அத்தனைக்குமான ஒரே சொல்யூஷன் ஐயாவோட இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுறது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இது வகுப்பு அல்ல, வாழ்வியல், வாழ்க்கையை வாழவே கற்றுக் கொடுக்குற ஒரு ஆத்மாக்கள்லாம், ஒரு புனிதமான ஆத்மாக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு அதை அவரை பற்றி தெரிய வர்றதே, நமக்கு வந்து இந்த கிளாஸை பற்றி தெரிய வர்றதே மிகப்பெரிய இறைவனோட அருள் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை நான் எடுத்து உணர்ந்து ஒரு இன்னைக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிற அல்சர் குடற்புண்கள் எனக்கும் அது இருந்தது.
நானும் எத்தனையோ மருந்துகள் எல்லாமே நான் அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன், உணவு முறைகள். அப்பப்போ அது போகும், ஒரு ஏன்னா உணவு பழங்கள் எடுக்கும்போது போயிடும், திரும்ப வரும். அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அந்த உணவு விஷயத்தில் மட்டும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. அதே போல் மூச்சுக்காற்று எப்படி மருந்தாக மாற்றிக்கிறது, சக்தியாக மாற்றிக்கிறது, நம்ம நாடி சுத்தி பிராணாயமம் மட்டும்தான் பண்ணுறோம், அதை தாண்டி நிறைய மூச்சு சம்மந்தப்பட்ட ரகசியங்கள் இருக்கிறது. அதை அத்தனையும் ஐயா கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் நான் முழுமையாக போயிட்டு இப்போ எனக்கு அக்குபஞ்சர் யோகா மலர் மருத்துவத்தோட ஒரு உணவை மருந்தாக மாற்றக்கூடிய, மூச்சுக்காற்றை சக்தியாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான வரமாக ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதோடு சேர்ந்து இதை பண்ணும்போது பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக நம்மளால் உணர முடியும். இந்த வகுப்பில் எனக்கு ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் தயவு செய்து சேர்ந்து அனுபவித்து வாழ்ந்து பார்த்துருங்க. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம், என்ன நடக்குது ஏது அப்படின்னே நமக்கு புரியல. வாழ்ந்து பார்க்கறதுக்கு ஐயா தினம் 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 கைட் பண்ணுறாங்க. மார்னிங் என்ன உணவு எடுக்கணும், மதியம் என்ன எடுக்கணும், ஈவன் உங்களோட மார்னிங் வந்து உங்கள் மார்னிங் ட்ரிங்க்கு, நிறைய பேருக்கு காஃபி ஹேபிட்டாக இருக்கும், டீ, இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது, மிகப்பெரிய அடிக்ஷனாக இருக்கும். ஈவன் அது நானும் இருந்தேன். எல்லாத்திலிருந்தும் எப்படி வெளியில் ஈஸியாக கொண்டு வந்துடுறாங்கன்றது நீங்களே வாழ்ந்து பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து இப்படி மாறிட்டேனா, நானா இது அப்படின்னு. அதே போல கோபங்கள் யார்கிட்ட காட்டணும் தெரியாது, நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கோபத்தை சக்தியாக மாற்ற முடியும். கோபத்தையே சக்தியாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த உணவு முறைகள்லையும் தன்னை அறிதல் என்ற இந்த ஒரு வகுப்புலையும் இருக்குதுங்க. இதை நான் மனப்பூர்வமாக வந்து உணர்ந்து சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் ரிக்வஸ்டாக நான் கேட்குறேன், யாருமே தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவோட வகுப்புக்கு ஒரு தடவை போங்க. அதை அட்டன் பண்ணி பார்த்ததுனால நான் சொல்கிறேன், அருமையாக ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் உணர முடிஞ்சுது அப்படின்னா, நிச்சயமாக ஒரு வாழ்க்கையின் பக்குவத்தை உணர முடிஞ்சுது. யார்கிட்ட நம்ம என்ன மாதிரியான நடந்துக்கணும், எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும், நம்ம கோபத்தை எப்படி சக்தியாக மாற்றிக்கணும், நம்ம முழுமையாக ஆரோக்கியமாக நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கணும், அதாவது வளர்கிற சொல்லுவாங்க இல்லையா சுத்த தேகம், அந்த சுத்த தேகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு உள் அர்த்தத்தை நம்ம இந்த வகுப்பில் உணர முடியும். அதை தவிர்த்து வாழ்நாள் முழுதுமே உங்களுக்கு எந்தெந்த டவுட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் எப்போல்லாம் உங்கள் டவுட்ஸ் வருது, நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒரு குழந்தைக்கு சொல்வது போல அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து மிகைப்படுத்தி நான் எதுவுமே சொல்லலைங்க, நான் என்ன உணர்ந்தனோ அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறதை விட நீங்கள் போய் நேரடியாக அனுபவிச்சு பாருங்கள். தன்னை அறிதல் அப்படின்னா என்ன, முதல்ல நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும், ஆரோக்கியமாக வாழ மட்டுமல்ல, நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்குள்ளே இருக்கிற இறைவன் யார், நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் ஓடுற, நான் சொன்ன கேள்வி கம்மியாக இருக்கலாம், உங்கள் மனசில் ஓடுற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வகுப்பில் பதில் கிடைக்கும். இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலான கேள்விகள் கூட நீங்கள் ஐயா கிட்ட டவுட்ஸை கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவும் சரி கால் பண்ணாலும் சரி. அதி அற்புதமான ஒரு கலை, தன்னை அறியும் கலை. இப்படி ஒரு மனிதர் உணவையும் மாற்றி சக்தியாக மருந்தாக மாற்றி, மூச்சுக்காற்றையும் சக்தியாக மருந்தாக மாற்றி, உங்களை வந்து எப்படி நம்ம லைஃப்பை நம்ம வாழணும். ஸோ இப்போ உணவும் தெரிஞ்சிருச்சு, உடற்பயிற்சியும் தெரிஞ்சிருச்சு, நமக்கு வந்து என்னென்ன தேவைகளோ அத்தனையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும்போது நம்ம வாழ்நாள் லைஃபோட அந்த டைம் ஆரோக்கியமாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இருக்கிற வாழ்நாள் வரையும் மிக அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ முக்கியமாக நம்ம யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒன்றே போதும், நம்மளை எல்லா பிரச்சனைகளையும் நம்ம விடுவிச்சு வெளியில் வந்துடலாம். இதுக்கு மேலே இதை பற்றி சொல்ல எதுவுமே இல்லை. தயவு செய்து நான் ஐயோட லிங்க்கை இங்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஒரு முக்கியமான ஒரு பதிவு போட்டிருக்காருங்க, அதை நான் சொல்லணும், சொல்லியே ஆகணும். உணவை எப்படியெல்லாம் மருந்தாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு சப்பாத்தியை எப்படி உணவை, அந்த சப்பாத்தின்ற உணவை எப்படி மருந்தாக சப்பாத்தியாக எடுக்கலாம், அதே போல் தோசையை எப்படி மருந்தாக எடுக்கலாம். சாதாரண நம்மக்கிட்ட செலவே இல்லைங்க, இருக்கிற காய்கறிகளையும் இருக்கிற ஃப்ரூட்ஸையும் வச்சு என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப அழகாக ஒரு பதிவில் டிஸ்கிரிப்ஷனில் அவர் செஞ்சே காட்டியிருக்காரு. அந்த லிங்க்கை நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். பாராட்ட சொல்ல வார்த்தைகள் இல்லை, வாழ்த்த வயதும் இல்லை, ஆனாலும் வணங்க தான் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஜீவன் ஐயா அவர்கள். அவர் இன்னும் நிறைய 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 எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்து எத்தனையோ போய் பேருக்கு இது வந்து சேரணும். நம்ம எங்கெங்கயோ போய் டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரங்கள் நம்ம கடத்துறோம். நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலியில் முதல்ல சந்தோஷமாக நம்ம இருக்கணும். இன்றைக்கி நிறைய ஃபேமிலியில் அந்த சந்தோஷம் இல்லை. எல்லாமே எங்கிட்ட மலர் வளர்ந்த கேசஸ் வரவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஒரே டைவர்ஸ், அது இது பிரச்சனைகள் ஃபேமிலிக்குள்ளே ஒரே இதுதான், காழ்ப்புணர்ச்சி, கோபம், மாத்திரம், ஸ்ட்ரெஸ்.
இது அனைத்துக்குமா நீங்கள் உங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தோஷமாக என்ன சொல்லலாம், ஒரு பெரிய செலவே இல்லாமல் நீங்கள் வெளியில் வரணும்னா உணவு முறையை மருந்தாக மாற்றவும் மூச்சுக்காற்றை மருந்தாக மாற்றவும் தன்னை யார் என்ற உணரவும் இந்த கிளாஸில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் அந்த பிரபஞ்ச ஆற்றல் கொண்டு வந்து இறைவனே உங்களுக்கு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த அவர் கிளாஸுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணி அதை உணர்ந்தீங்கன்னா எனக்கும் அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வரை நன்றி.